عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد نبيகள் நாயகம் صلى الله عليه وسلم அவர்கள் கூறியதாக நபி தோழர் அபூ சعيد الخدري رضي الله تعالى عنه அவர்கள் பின்வருமாறு அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் தீமையை கண்களால் காணும் நேரத்தில் அந்த தீமையை பாவத்தை தன் கையால் அதனை தடுத்து கொள்ளட்டும் அதற்கு அவரால் முடியாவிட்டால் தன் நாவால் சொல்லி அதை தடுத்து கொள்ளட்டும் அதற்கும் அவரால் முடியாவிட்டால் தன் கல்பால் உள்ளத்தால் அந்த பாவத்தை வெறுக்கட்டும் அவ்வாறு நடந்து கொள்வது ஈமானில் மிகவும் தாழ்ந்த நிலையாகும் என்று கூறியதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்று மனித வாழ்க்கையில் பாவங்கள் அசிங்கங்கள் தவறுகள் அதிகமாகிவிட்டன சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏதாவது ஒரு பாவத்திலும் அசிங்கத்திலும் அருவறுப்பான காரியங்களிலும் ஈடுபடுகின்ற மக்களை இன்று சமூகத்தில் அதிகமாக காண முடிகின்றது எதை கண்டாலும் சரி நாம் அவற்றை முதலாவதாக கையால் தடுத்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஒரு மனிதன் எந்த தவறை செய்தாலும் சரி உண்மையை உரைப்பதற்கு உண்மையை கொண்டு மனிதர்களுக்கு நல்லுபதேசம் புரிவதற்கு நாம் தயக்கம் காட்ட தேவையில்லை எங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் கைகளால் அந்த தவறை தடுப்பதாகும் கையால் தடுக்க முடியவில்லை நாவால் அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் எந்த தவறை செய்கிறானோ அந்த தவறினுடைய விபரீதங்களை அதனுடைய பேராபத்துக்களை உணர்த்தி அவனுக்கு நாங்கள் உபதேசம் செய்து தவறை விட்டு அவனை பாதுகாப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் கையால் தடுக்க முடியவில்லை நாவால் கூறியும் தடுக்க முடியவில்லை இவ்வாறான ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் அந்த தவறை பார்க்கிற நேரத்தில் நாம் உள்ளத்தாலேனும் அந்த தவறை வெறுக்க வேண்டும் அந்த தவறை இவன் செய்கிறானே என்று அவனை பார்த்து நாம் பரிதாபப்பட்டு கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் எங்களுடைய கல்விலே ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் மாற்றமாக யார் எக்கேடு கட்டால் எனக்கென்ன என்ற சமூகத்தின் மீது கவலை இல்லாமலும் அக்கறை இல்லாமல் வாழ்வது எங்களுடைய உள்ளத்தில் ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் இல்லை என்பதற்கு அடையாளமாகும் எனவே நாம் வாழும் இக்காலம் கையால் தடுப்பதற்கும் நாவால் சொல்லி தடுப்பதற்கும் அதிகமான சந்தர்ப்பங்களை நாம் இழந்து தவிக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வீதியோரங்களிலும் சந்தைகளிலும் மக்கள் சன நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கின்ற இடங்களிலும் அதிகமான தவறுகளை பார்க்கிறோம் உதாரணமாக புகைப்பிடிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம் அதே நேரத்தில் அசிங்கமான பேச்சுக்களை பேசக்கூடியவர்களை பார்க்கிறோம் சளியை காரி துப்பக்கூடிய மக்களை பார்க்கின்றோம் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாத அந்த நிலைமையை பார்க்கின்றோம் இவ்வாறாக எல்லா இடங்களிலும் இந்த நிலைமைகளை பார்க்கிற நேரத்தில் சொல்லி திருத்தி கொள்ளவோ கையால் தடுத்து திருத்தி கொள்ளவோ முடியாத நிலைமை ஏற்படுகிற நேரத்தில் உள்ளத்தாலேனும் இவற்றை வெறுத்து நாம் கவலைப்படுவோமையாக இருந்தால் இந்த நன்மையை நாமும் பெற்றுக்கொள்ளலாம் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கேட்ட விடயத்தை வாழ்க்கையில் அமல்படுத்துவோமாக அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்